ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம். அது என்னென்னா, கடவுள் இருக்கிறாரா இல்லையா? மனிதகுலம் சிந்திக்க தொடங்கியதிலிருந்து அவனுக்கு முன்னாடி இருந்த பல கேள்விகளில் ஒன்று தான், இந்த உலகம் எப்படி உருவானது, இந்த உலகம் இயற்கையாக உருவானதா இல்லை கடவுளால் படைக்கப்பட்டதா அப்படின்னு பல கேள்விகள் அவனுக்குள்ளே எழுந்தது. அதில் ஒரு இரண்டு முடிவுக்கு வந்தார்கள் நம் முன்னோர்கள். ஒரு சாரார் கடவுள் ஒன்றும் இல்லை, இயற்கையிலிருந்து தான் இந்த உலகம் தோண்டி இருக்கிறது என்று சொன்னார்கள். அவர்களோட முடிவுக்கு ஏற்ற மாதிரியே இந்த விஞ்ஞான காலத்தின் ஆராய்ச்சி முடிவுகளும் வந்தன. பிக் பேங் தியரி மற்றும் பரிணாம வளர்ச்சி தத்துவம், இவங்க இதெல்லாம் அவங்களுடைய வாதத்துக்கு துணையாக இருந்தது. ஆனால் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் இந்த உலகம் கடவுள்தான் படைத்தார்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணங்கள், உதாரணமாக ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுவாங்க. அந்த ப்ளூ பிரிண்ட் போடுறதுக்கு ஒரு எண்ணம் தேவை, மனம் தேவை. அந்த மனம் அதை எப்படி டிசைன் பண்ணும் அப்படிங்கிற எண்ணத்தை வச்சு அவங்க அழகாக டிசைன் பண்ணாங்க. ஸோ ஒரு மனிதனுடைய சிந்தனை தேவையாக இருந்தது. அதுபோல் இவ்வளோ பெரிய அண்டாண்டங்கள், நட்சத்திர கூட்டங்கள், பால்வழி திரள்கள் மற்றும் பஞ்சபூதங்கள், இதெல்லாம் தோன்றதுக்கு யாருடைய மூளை காரணமாக இருந்தது அப்படின்னு அவங்க வாதத்தை வச்சாங்க. அந்த வாதத்துக்கு அவங்க சொன்னது, கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சார்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க இன்னொரு வாதமும் வச்சாங்க. இன்னொரு வாதம் என்னென்னா, இப்போ குரங்கிலிருந்து மனிதன் வந்தான்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே குரங்கிலிருந்து மனிதன் தான் வந்தானா அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கு வரைக்கும் எந்த சயின்ஸ் ப்ரூஃபும் இல்லை. குரங்கிலிருந்து குரங்கு தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பொருள்லேருந்து அதோடைய மரபணு உள்ளது தான் வரும், அப்படி வித்தியாசமான மரபணு உள்ள ஒன்று வராது அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி சயின்ஸால் அவங்க கூட்ட மறுக்க முடியல. ஸோ இப்படி பல்வேறு காரணங்கள் இருந்தாலும், இப்படி பல்வேறு விதமான கருத்துக்கள் இருந்தாலும், ஒன்று மட்டும் உண்மைங்க, அது நமக்கு மிஞ்சிய சக்தி இருக்குது. நான் கடவுள் இருக்கார்னு முழுமையாக நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கடவுள் இருக்கிறாரா இல்லையா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.